வணக்கம் நேர்களே உச்சி முதல் பாதம் வரை தன்னை மனிதனின் வாழ்விற்கு அர்ப்பணித்த ஓர் உயிர் மனிதர்களே மனிதர்களே என் விதையை ஒருமுறை மண்ணில் விதைத்து விடுங்கள் மூன்று தலைமுறைக்கு உங்களுக்கு நான் விருந்தளிக்கிறேன் இப்படிக்கு பனைமரம் ஆம் இன்று நாம் தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரத்தின் வகைகளைப் பற்றியும் ஒரு சில பயனையும் சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம் பொதுவாக நம்மில் பலருக்கு ஆண் பனைமரம் பெண் பனைமரம் என பனைமரத்தின் இரு வகைகளை பற்றி மட்டும்தான் தெரியும் ஆனால் பனைமரத்தின் மரத்தின் முப்பத்தி நான்கு வகைகள் உள்ளனவாம் இந்த முப்பத்தி நான்கு வகைகளை இங்கு பார்க்கலாம் ஆண் பனை பெண் பெண்பனை கூந்தப்பனை தாளிப்பனை குமிதிப்பனை சாற்றுப்பனை ஈச்சம்பனை ஈழப்பனை சீமைப்பனை ஆதம்பனை திப்பிலிப்பனை உடலற்பனை கிச்சிலிப்பனை குடைப்பனை இளம்பனை கூரப்பனை இடுக்குப்பனை தாதம்பனை காந்தம்பனை பாக்குப்பனை ஈரம்பனை சீனப்பனை குண்டு பனை அலாம்பனை கொண்டைப்பனை எரிமலைப்பனை ஏச்சறுப்பனை காட்டுப்பனை கதளிப்பனை வலியப்பனை வாதப்பனை அலகுப்பனை நிலப்பனை சனம் பனை என முப்பத்தி நான்கு வகைகள் உள்ளன இனி பனைமரத்தின் சிறப்புகளை இங்கு நாம் பார்க்கலாம் நம் முன்னோர்கள் நிலத்தடி நீர்மட்டம் கணக்கிட பனை மரங்களையே பயன்படுத்தினர் என்பது வரலாற்று சான்று இது இயற்கை அறிவியலில் நம் முன்னோரது புலமையை பறை சாற்றுகிறது நம் முன்னோர் குளங்களை வெட்டினார்கள் அதனால் மட்டும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விடாது இதனை உன்னிப்பாக கவனித்த அவர்கள் குளத்தை சுற்றியும் பல ஆயிரம் பனைமரங்களை நட்டு வளர்த்தனர் காரணம் என்னவென்றால் பனைமரத்தை தவிர அனைத்து மரங்களின் வேர்களும் பக்கவாட்டில் மட்டுமே பரவும் ஆனால் பனைமரம் மட்டுமே செங்குத்தாக நிலத்தடி நீர் வழிப்பாதையை தேடிச் செல்லும் அது மட்டுமல்லாமல் தனது வேரை குழாய் போன்று மாற்றி தரைப்பகுதியில் உள்ள நீரை நிலத்தடி நீர்ப்பாதைக்கு கொண்டு செல்லும் இதன் மூலம் தமிழனின் கம்பீரம் பனையிலும் தெரிகிறது பனைமரம் பல்லுயிர்களின் வாயிடமாக உள்ளது நாம் பயன்படுத்தும் காகிதத்தின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள் ஆனால் பனை ஓலையின் ஆயுட்காலமோ நானூறு ஆண்டுகள் பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டன இனி நாம் பனைமரத்தின் பயன்களை பார்க்கலாம் பனையின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பல வகையான பயன்களை மக்கள் பெறுகிறார்கள் பனையிலிருந்து ஏராளமான உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன பனையிலிருந்து பல உணவுப் பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன பனைமரம் என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது நுங்குதான் நுங்கு பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பனையிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்கள் நுங்கு பதநீர் பனம் பழம் பனங்கல் பனை வெல்லம் சில்லு கருப்பட்டி பனங்கற்கண்டு பனக்கிழங்கு பனையின் பிற பயன்கள் கூடை பெட்டி பாய் ஓலை விசிறி முதலியவும் கிடைக்கின்றன பனையினை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் பல்வேறு தொழில்கள் நிகழ்ந்து வருகின்றன குறிப்பாக பனைமரம் ஏறுதல் கல் மற்றும் பதநீர் இறக்குதல் கரிப்பட்டி மற்றும் பனைவெல்லம் தயாரித்தல் போன்ற பணிகளை பனை தொழிலாளர்கள் செய்து வருகின்றனர் பனை மரத்தை குடைந்தெடுத்து தோணி செய்கின்றனர் பனை பொருட்களின் மருத்துவ குணங்கள் வெயில் காலங்களில் உடம்பில் தோன்றும் வியர்க்குரு மேல் நுங்கு நீரை தடவினால் வியற்குறு மறைந்துவிடும் செரிமானத்தை அதிகப்படுத்தவும் உடல் சூட்டை தணிக்கவும் குடல் மற்றும் புண்களை குணப்படுத்தவும் பதநீர் பயன்படுகிறது பனை வேர் தொழுநோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது பனங்கொட்டையிலுள்ள உள்ள வெண்மை நிற தேங்காய் போன்ற பருப்பு எலும்பு முறிவை குணப்படுத்தும் எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வார் பயந்தெறிவார் இக்குறளின் மூலம் வள்ளுவர் பனையின் வளத்தையும் அதன் உயரத்தையும் குறிப்பிட்டுள்ளார் பனை வெறும் மரமல்ல தமிழனின் அடையாளம் கூட நேர்களே இந்த பனை மரத்தின் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி